வணக்கம். யோசம் டாக்ஸில் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு இது பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ரெசிபியை பற்றி பார்க்க போகிறீங்க. இது என்ன குக்கிங் பண்ணுற ரெசிபி அப்படின்னா, இல்லவே இல்லைங்க, இது வந்து ஒரு மெடிசன்ஸ், நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்தளவுக்கு பெனிஃபிட்டான ரெசிபி தான் அது. எல்லோருமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை அவாய்ட் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை எந்த முறையில் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த முறைப்படி நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், எந்த கசப்புமே இருக்காது. நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக பார்க்குற எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சேர்த்து ஒரு அருமையான மெடிசன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ரெமெடிசன் தான் அது. இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்குற பாருங்க. கொஞ்சம் கூட கசப்பே இல்லைங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம வெறுசாக சாப்பிட்டா அந்த வெந்தயத்தை கசப்பாக இருக்குன்னு சொல்லி இத்தனை நாளாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இனிமேலுக்கு இப்படி நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் கசப்பும் தெரியாது, அதே சமயத்தில் ரொம்பவே பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பாருங்கள், குழந்தைங்களும் சூப்பராக சாப்பிட்லாம், கசப்பே தெரியாது, அவங்களுடைய ஹேர் ரொம்பவே க்ரோத்தாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது கசப்பே தெரியாது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இனிமேலுக்கு இந்த மேத்தியை எப்படி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம முளைக்கட்டினதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அதனுடைய மெடிசின்ஸ் அளவும் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லானது பாருங்க. என் குழந்தை பாருங்க, எப்பவுமே சாப்பிட மாட்டா, ஆனா பாருங்க இப்ப வந்து இப்படி ஒரு மெத்தட்ல நான் செஞ்சு கொடுக்கவும் இதை லைக் பண்ணி சாப்பிடுறா. ஸோ எனக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல பல வீடியோக்களும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ.